வணக்கம் சார். வணக்கம் சார். நாளைக்கு மதருடைய பிறந்தநாள், அவதார திருநாள். நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மதர் அவதாரம் எடுத்த நோக்கம் என்னங்க சார்? அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நம்முடைய தெய்வீக அன்னையினுடைய 144வது அவதார திருநாள். நாளைய தினம் உலகெங்கும் கொண்டாடப்பட இருக்கிற ஒரு அற்புதமான தெய்வீகமான நாள் அது. அன்னையினுடைய அவதார திருநாள் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா ஜீவராசிகளுக்கும் பிறந்த நாள் அதுதான். நம்முடைய அன்னையின் நோக்கம் என்னன்னு கேட்டிங்க, இந்த மானிட உலகத்தில் இதுவரை வெளிப்படாத ஒன்றை வெளிப்படுத்துவதற்காகவும், இந்த உலகத்தில் எல்லோரும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக வேண்டும், அதாவது திருவுரு மாற்றம் ஆக வேண்டும். மாற்றம் என்றால் ஏதோ ஓரளவுக்கு இல்லை, அப்படியே முழுமையாக மாறிவிடுவதற்கான ஒரு சூழலை அவர் கொண்டு வந்திருக்கிறார். மிக உயர்ந்த வாழ்க்கை முறையை இந்த உலகத்துக்கு அவர் அறிமுகப்படுத்துகிறார். அவருடைய நோக்கம் ஒரு புதியதாக, மிக உயர்ந்ததாக அது அமைந்திருக்கிறது. இதுவரை உலகம் காணாதது. குறிப்பாக அவருடைய நோக்கத்தில் இந்த விஷயங்கள் இருப்பதை பார்க்கலாம். ஒன்று, எல்லா துன்பத்திற்கும் ஒரு முடிவு கட்டுவது. இந்த உலகில் துன்பம் இருக்கப்படாது, நோய் இருக்கக்கூடாது, மூப்பு அதாவது வயது ஆகக்கூடாது, குறிப்பாக மரணம் வரக்கூடாது. இந்த ஒரு அடிப்படையில் அவர் அந்த அவதார நோக்கத்தில் தன்னுடைய பணியை இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாம் கைவிட்ட நிலையிலும், நான் இருக்கிறேன் என ஆபத் பாந்தவனாக எங்கிருந்து கூப்பிட்டாலும் அந்த க்ஷணத்தில் அங்கே வந்து காப்பாற்றுகிற அந்த அற்புதமான தேவதையை கோடான கோடி அன்பர்கள் தன் வாழ்வில் எல்லோரும் பார்த்த விஷயம்தான் இது. அன்னை என்றாலே அற்புதம் என்பதை அறிந்திருக்கிறோம். அன்னையிடம் சொல்லிவிட்டால் அந்த காரியம் முடிந்து விட்டது என்று கண்ணால் கண்டவர்கள் ஏராளம். அன்னை என்கிற தெய்வம் மிக எளிமையான, சாதாரணமான, ஏழையிலிருந்து அம்பானி உட்பட அந்த தெய்வத்தை கண்டு தன் வாழ்வில் பார்த்த அற்புதங்களை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்வார்கள். அற்புதத்தை காணாத ஓர் அன்பர் கூட இருக்க முடியாது. அதனால்தான் என்னவோ பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சாவித்திரியில் 314வது பக்கத்தில் சொல்லிட்டார், சாவித்திரி தான் அன்னை, அன்னை தான் சாவித்திரி. சாவித்திரியில் எழுதின பல விஷயங்கள் அன்னையை மனதில் வைத்து கொண்டு தான் பகவான் எழுதியது. அதில் சொல்லுகிறார் அன்னையை பற்றி, சஃபரிங் வாஸ் லாஸ்ட் இன் ஹெர் இம்மார்டல் ஸ்மைல் அப்படின்னு சொல்கிறார். அவளின் தெய்வீக புன்னகை நம்முடைய வேதனைகளெல்லாம் தொலைந்து போயிடுங்கிறார். யாரோட புன்னகையில்? அன்னையோட புன்னகையில், அதாவது சாவித்திரியோட புன்னகையில். சாவித்திரியிலேயே அன்னையை பற்றி சொல்கிறார். அன்னையினுடைய முகத்தை பார்த்து, அந்த சிரிப்பை பார்த்து கொண்டே இருந்தாலே நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தானாகவே தொலைந்து போகும். இதை விட உங்களுக்கு சாவித்திரியில் ஸ்பெஷலாக இன்னும் வரி வேணுமா? பலவந்தமாக நமக்கு திருமணம் நடந்திருக்கலாம், பலவந்தமாக நம்ம வாழ்க்கை தலைகீழாக மாறியிருக்கலாம். விதிப்படி நடக்கிற பல கொடுமைகள், சில சில சிற்றின்பங்களால் தொலைந்த வாழ்க்கைகள், இந்த வாழ்வினுடைய எல்லா துன்பத்திற்குமான அடிப்படை காரணமாக அன்னை சொல்ல வருவது, உனக்கு மிக உயர்ந்த வாழ்வு உன் கண் முன்னால் இருக்கிறது, ஆனால் உன் இப்போதைய வாழ்வு முறை அதை மறைக்கிறதுங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது, மிக உயர்ந்த வாழ்க்கை முறை இருக்கும்போது அப்போ நம்முடைய இப்போதைய வாழ்வு முறை தான் மறைக்குதுன்னா, அந்த வாழ்வு முறையை நகர்த்திட்டு அந்த ஒளி புரிந்திய அன்னை சொல்கிற உயர்ந்த வாழ்க்கை முறையை எல்லோரும் பெறுவதற்கு நாம் ஏதாவது செய்ய வேணும்னா, ஞான ஒளி திருக்கோயிலுங்கிற ஒரு விஷயத்தை இப்போ நம்ம உருவாக்கிக்கின்றிருக்கோம். ஞான ஒளி திருக்கோவில், அதோட பிரதானம் என்ன? சாவித்திரி கோயில். சாவித்திரி கோயிலில் என்ன சொல்லப்பட இருக்கிறது? நம் முன் இருக்கிற தடையாக இருக்கிற வாழ்வியல் முறைகளை நகர்த்திவிட்டு, அதாவது மாற்றிவிட்டு, அன்னை சொல்கிற அந்த உயர்ந்த வாழ்க்கை முறையை நமக்கு கொடுப்பதற்கான ஒரு ஸ்தாபனமாக, ஒரு ஆலயமாக, ஒரு சன்னிதானமாக, ஒரு பிருந்தாவனமாக அந்த ஞான ஒளி கோயில் உலகத்திற்கு கொடுக்க போகிறது. அன்னை என்ன சொல்கிறாங்க, இருளிலிருந்து ஒளிக்கு போ, அந்த ஒளியில் கிடைக்கிற அட்சய பாத்திரத்தோடு ஆனந்தமாக இரு, அப்படிங்கிறதுக்காகத்தான்
அன்னை இந்த பூ உலகத்துக்கு வந்தார். அப்போ இருளிருந்து நீங்கள் ஒளிக்கு போகணும்ல, அதை தானே அன்னை சொல்கிறாங்க. அதனால தான் கால தர்மன் சிலை வடிவில் அங்கே ஆலயமாகிறார். பக்கத்திலே ஒளியாக சாவித்திரி அமர்கிறார். இருளிலிருந்து அவர் சொல்லுகிற அறிவுரைப்படி ஒளி என்கிற சாவித்திரிக்கு போ என்கிற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு ஞான ஒளி திருக்கோயில் எழும்புகிறது. அன்னை அவதார நோக்கம் தானே கேட்டீங்க. இந்த யுகத்தில் அன்னையினுடைய நோக்கத்தை மையமாக கொண்டு இந்த பிரம்மாண்டமான பணியை அன்னை பக்தர்களை நம்பி அன்னையும் பகவானுடைய முழுமையான ஆசீர்வாதத்தோடு இந்த பணி நிறைவேறி இந்த உலகுக்கு வழங்கப் போகிற அற்புதமான ஞான ரகசியங்கள் இந்த பிரபஞ்சத்தை ஒளிமயமாக்கும். ரொம்ப அருமையாக இருந்ததுங்க சார். நாங்கள் அன்னையினுடைய அவதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் அன்னையினுடைய அவதார நோக்கம்தான் இன்றைக்கி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற பணி அப்படின்னு சொல்லிட்டுன்னு நல்லா புரிஞ்சுதுங்க சார். இந்த பணி சிறப்பாக நடந்து முடிஞ்சு மீண்டும் ஒரு சாவித்திரி அப்படின்ற மாதிரி அந்த ஞான ஒளி திருக்கோவிலில் சாவித்திரி தேவியை பிரதிஷ்டை பண்ணி எல்லா துன்பங்களும் நீங்கி மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு நாங்களும் அன்னையை பிரார்த்திக்கிறோம். உங்களோட சேர்ந்து நாங்களும் அதில் பங்கேற்றுக்கிறோம் சார். நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஞான ஒளி திருக்கோவிலினுடைய உருவான ஒரு நோக்கம் வந்து அன்னையினுடைய நோக்கத்திலிருந்து தான் அது உருவாகப்பட்டதுன்னு சொல்லிட்டுன்னு சொல்லியிருக்கிறீங்க சார். இப்போ அந்த பூமி பூஜை போட்டிங்க இல்லைங்க சார், சாவித்திரி தேவியினுடைய பூமி பூஜை, அது அந்த பூமி பூஜை போட்ட இடம் அது எப்படி சார் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? சில சாதகர்கள் அன்னையை ஒரு முறை சந்தித்து பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தன்னுடைய யோகத்திற்காக ஒரு கடற்கரையாக தேர்ந்தெடுத்து, அதாவது பாண்டிச்சேரி ஆசிரமம் அமைஞ்சிருக்கு இல்லையா, ஒரு கடற்கரை சார்ந்த பகுதியை தேர்ந்தெடுத்திருக்காரு. அன்னையே நீங்களும் ஒருவேளை யோக பாதைக்கு ஒரு இடம் தேர்வு செய்திருந்தால் அது எப்படிப்பட்ட இடமாக இருக்கும் என்று கேட்டார்கள். அப்பொழுது அன்னை சொன்ன பதில், நான் மலை சார்ந்த இடமாக தேர்வு செய்திருப்பேன்னு தன்னுடைய ஆசையை சொன்னார்கள். அதை படித்த பொழுது எனக்கு பட்டது, பகவானுக்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து அந்த யோகத்தில் கடைசி மூச்சு வரை பிரபுவினுடைய யோக வாழ்க்கைக்காக ஸ்ரீ அரவிந்தர் பெருமானுக்காக மட்டுமே அவர் வாழ்ந்தார், தனக்கென்று எதுவும் இல்லை என்று அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அன்னையினுடைய எண்ணத்தில் மலை சார்ந்த இடம் என்று ஒரு ஆசை இருந்திருக்கிறது. அந்த ஆசையை நாம் எப்படியாவது நிறைவேற்றி விட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு அப்பொழுது தோன்றியது. அந்த செய்தி படித்து 25 ஆண்டுகளாகிவிட்டது. இந்த 14 ஆண்டுகள் தியானமய சேவையினுடைய காலகட்டம் ஓரளவுக்கு வெற்றி பெற்ற பிறகு ஒரு சந்தர்ப்பம் வரட்டும், அந்த காலகட்டத்தில் இந்த நோக்கத்தை நாம் எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தேன். இந்த ஞான ஒளி திருக்கோயிலினுடைய முழு கட்டமைப்பையும் எழுத்துப்பூர்வமாக எழுதி அன்னையின் திருவடியிலேயே பல ஆண்டுகள் அது இருந்தது. அதை செயலாக்கம் செய்வதற்கான ஒரு ஊக்கமும் ஒரு பக்க பலமுமாக சில அன்னை அன்பர்கள் உதவ முன்வந்த பொழுது உடனடியாக நான் இடம் பார்க்கிற வேலையை தொடங்கினேன். மலை சார்ந்த இடம் என்பதால் பல மலைகளை தேடி அலைந்தோம். குறிப்பாக கோயம்புத்தூர் உட்பட சென்னை, செங்கல்பட்டு, மதுராந்தகம் என்று பல ஏரியாவை நாங்கள் பார்வையிட்டோம். ஆனால் இந்த பெரும்பேறு கண்டிகையை நாங்கள் தேர்வு செய்யும் பொழுது நாங்கள் நிற்கிற அந்த இடத்தில் ஒரு பெரும் மழை மேகக்கூட்டம் அந்த இடத்தில் மட்டும் வந்து பெய்தது. அந்த பிரம்மாண்ட மேக கூட்டம் வந்து பொழிந்த பொழுது நாங்கள் முடிவு செய்துவிட்டோம், இது அன்னைக்குரிய இடம், சாவித்திரி தேவிக்குரிய இடம் என்று முதல் சிக்னல் புரிந்துவிட்டது. இரண்டாவது, அந்த இடத்தில் ஒரு மயில் நடனம் ஆடுவதை எங்கள் கண் முன்னால் பார்த்தோம். மூன்றாவதாக, ஒரு கிராமத்தில் 150 கோயில்கள் இருக்கிறதென்றால் அது பெரும்பேறு கண்டிகை தான். இவ்வளவு கோயில்கள் நிறைந்த ஒரு கிராமம் என்றால் அங்கே ஏதோ ஒரு சக்தி அங்கே இருக்கிறது என்று எங்களுக்கு புலப்பட்டது. அடுத்தது, அந்த பிரம்மாண்ட மலையினுடைய பெருமை, மலை முழுக்க இருக்கிற மூலிகைகள், அது சிரஞ்சீவி மலையாக சொல்லப்பட்டது. ஒருபுறம் சிவபெருமான், ஒருபுறம் முருகப்பெருமான். அந்த மலை முழுக்க ருத்ராட்ச மரங்கள் ஏராளமாக இருக்கிறது. இந்த மலை ஒட்டி இருக்கிற இந்த நிலத்தை பார்வையிட்ட பொழுது நாங்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்தோம். 3.5 மாதம் கொரோனா முடிகிறது, பெரும் மழை தொடர்கிறது,
இந்த மழைக்கு இடையில் சில அன்பர்கள் பெருமளவு நன்கொடைகளை கொடுத்தார்கள். மூன்றே மாதத்தில் அந்த 3 ஏக்கரை வாங்க முடிந்தது. அந்த நிலத்தை வாங்குகிற அந்த தருணம் பௌர்ணமி. அந்த பௌர்ணமி அன்று தமிழ்நாட்டில், குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும், கடும் மழை, வரலாறு காணாத மழைக்கு நடுவில் அந்த பத்திரப்பதிவு நடந்தது. இதையெல்லாம் அன்னையினுடைய, பகவானுடைய ஆசீர்வாதமாக நாங்கள் கருதினோம். அந்த பராசக்தி சாவித்திரி தேவி உலகத்திற்கு ஞானம் வழங்கப் போகிற இடம் இதுதான் என்பதை முடிவு செய்து அந்த இடத்துல இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு அதற்கான பூமி பூஜையும் வாஸ்து பூஜையும் கடந்த 12ஆம் தேதி நடந்து முடிந்தது. அந்த பூமி பூஜையை செய்தவர் பெரும்பேற்கண்டிகை கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவியான சாவித்திரியினுடைய கணவர். சாவித்திரி கோயிலுக்கு சாவித்திரியினுடைய கணவரே வந்து பூமி பூஜை போடுறாருன்னா அப்போ சாவித்திரி தேவியோட ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா? அதுதான் எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. பூமி பூஜை அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா, சமாதியிலேருந்து திருமண் கொண்டு வந்து வந்திருந்த எல்லா அன்பர்கள் கையாலேயே அந்த சாவித்திரி உட்கார போகிற இடத்துல சுற்றி அவங்க கையால் அந்த திருமண்ணை தூவினாங்க. அன்றைக்கி காலையில் சமாதியில் எடுக்கப்பட்ட மலர்களை கொண்டு வந்து எல்லாரும் அவங்க கைப்பட அந்த மலர்களை தூவி பகவான் அன்னையினுடைய திருவுருப்படங்களுக்கு முன்னாடி சாவித்திரி புக்கை வைத்து லைவ் டிவன் ப்ரேயர் அண்ட் மெடிடேஷன்லாம் படித்து அந்த சனாதன தர்மங்கிற நம்முடைய இந்து மத சம்பிரதாயப்படியே பூமி பூஜை நடைபெற்றாலும், நம்முடைய இஷ்ட தெய்வம், நம்ம எல்லோருக்குமான பிரபஞ்சத்துக்குமான ஆதி பராசக்தியினுடைய இஷ்டப்படியே குருக்கள் நம்முடைய மந்திரத்தை சொல்ல சொன்னாங்க. அன்னையும் பகவானும் நம்மோடு இருந்து ஆசீர்வாதம் பண்ணுற அளவுக்கு எல்லாருமா கூட்டாக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி பூமி பூஜை முடிஞ்சு கும்பாபிஷேகத்துக்கு அன்னைக்கு தான் மேலே பருந்து கருட பகவான் வந்து காட்சி கொடுப்பார். நம்ம இந்து மதத்தில் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் எல்லா கும்பாபிஷேகத்துலேயுமே. ஆனால் உலகத்திலே ஃபஸ்ட் டைம் வந்து பூமி பூஜை அன்னைக்கே 20க்கும் மேம்பட்ட கருட பகவான் வந்து அந்த பூமி பூஜைக்கு மேலே வட்டமிட்டது எல்லா அன்பர்களும் பார்த்து வியந்து போனாங்க. இது என்ன அதிசயம் அப்படின்னு. பூமி பூஜைங்கிறது தொடக்கம், கும்பாபிஷேகங்கிறது இறுதி. இப்போ கடைசியில் நடக்கிறது முன்னாடியே இங்கே சிம்டம், ஆசீர்வாதம் இருக்குது. அதுதான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சாவித்திரி சொல்லுவார், இ ஸ்மால் பிகினிங் ஆஸ்கட் ஃபார் மைட் எண்டு. இறுதியில் நடக்கிற விஷயத்தை முன்னாடியே கொண்டு வந்துருன்பார். நம்மளும் அப்படி தானே பண்ணுறோம். ஞானவுளி திருக்கோயில் எப்படி இருக்க போகுது, என்றைக்கு திறக்க போகிறோங்கிறது நம்ம முன்னாடியே கண் முன்னாடி விஷுவலாக பார்க்குறோம் இல்லையா? அதனால் சாவித்திரியில் என்னெல்லாம் சொல்லப்படுதோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறாள். அன்றைக்கி கருடபாகவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு மக்கள் அடைஞ்ச சந்தோஷம், அந்த பூஜையில் பங்கேற்ற மக்களுடைய முகத்தில் பார்த்த ஆனந்தம், ஒவ்வொருத்தரும் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னாங்க, இந்த தேவியினுடைய திருக்கோயில் பூஜையில் கலந்துக்கிறதுக்கு நாங்கள் என்ன பாக்கியம் பண்ணோம் அப்படின்னு அப்படி பெருமைப்பட்டு முகத்தில் சந்தோஷத்தை அப்படி பார்க்க முடிஞ்சுது. அந்த நிகழ்ச்சிக்கு வர முடியலங்கிற வருத்தப்பட்டவங்க ஏறாலும், பூமி பூஜைங்கிறது முதல், நமக்கு ஞானவுள் திருக்கோயில் திறப்புழாங்கிறது ஒரு நாள், அதுக்கு இடைப்பட்ட பல நிகழ்வுகள் இருக்குது. அடுத்த நிகழ்வுகளை எங்களை கண்டிப்பாக கூப்பிடுங்க, நாங்கள் வரோம்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு இனிமையான, அழகான, அற்புதமான, ஒரு ஆனந்தமான ஒரு நிகழ்வு. கலந்துக்கிட்டவங்களுக்கும் ஆனந்தம், அதை வீடியோவாக புகைப்படமாக அதை பார்த்து சந்தோஷப்பட்டவங்களும் ஏராளம். இந்த கோயில் எதுக்காகண்டா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய மனசும் மாறப்போகிற ஒரு இடமா இருந்தால் அது நம்ம கோயிலுக்கு வந்தால் மாறுங்கிறது அதோட தத்துவம். மனம் மாறுவதற்கு ஒரு கோயில் வேணும்ல. இந்த பிரபஞ்சத்தில் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிற திருவுரு மாற்றத்துக்கு தானே அவதரித்தாங்க அன்னை. ஞான ஒளி திருக்கோயிலுக்கு வருகிறவர்களுக்கு மனமெல்லாம் மாறி மிக உயர்ந்த பாதைக்கு வித்திடுவதாக அந்த கோயில் அமையும். மனம் மாறுவதற்கு ஒரு கோயில் என்றால் அது ஞான ஒளி திருக்கோயில் தான். சார், ஞான ஒளி திருக்கோவிலுக்கான அந்த இடத்தை எப்படி அந்த இடத்த தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம் சார். இப்போ நீங்கள் சொன்ன பதிலிருந்து தெரியுதுங்க சார், அன்னைக்கு பிடிச்ச அந்த இடம்ன்றது ஒரு காரணமாக இருந்தாலும், நீங்கள் அந்த பூமி பூஜை போடும்போது அங்கே நடந்த ரொம்ப புனிதமான அந்த சம்பவங்களுக்கு இடையே நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அன்னையினுடைய ஆசீர்வாதம் அங்கே பூர்ணமாக நிறைஞ்சிருக்கிறத இப்போ நாங்கள் உணர்றோம் சார். நிறைய அன்பர்கள் வந்து இந்த பூமி பூஜையில் கலந்துக்க முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணாங்கன்றதில் நானும் ஒருத்திங்க சார்.
பூமி பூஜைக்கு அப்புறமா சில நிகழ்ச்சி நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லினுக்கிறீங்க, இதுக்கப்புறமா சில நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு சொல்லினுக்கிறீங்க, அந்த மாதிரி நிகழ்ச்சியில் எங்களுக்கு கலந்துக்கக்கூடிய பாக்கியம் அன்னை தரணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம் சார். அதே சமயம் இந்த மாதிரி ஒரு மதர் மீதும் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மீதும் உங்களுக்கு இருக்கிற அந்த பக்தி, அந்த பக்தி முதல் முறையாக நான் பார்க்குறேன் சார். வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு பக்தியை நாங்கள் பார்த்தது இல்லைங்க சார். அன்னை உங்கள் கூடவே இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு நல்ல தெளிவாக புரியுதுங்க சார். ஒரு சின்ன திருத்தம், உங்களை மாதிரி ஒரு பக்தர், தீவிரமான ஒரு டெடிக்கேஷனான ஒரு டிவோட்டியாக நான் யாரையும் பார்த்ததில்லைன்னு சொன்னீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க முன்னாடி நான் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன மகாபாரத்துலேருந்து ஒரு கதையை சொன்னால் அது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த கதை என்னங்கிறது கேட்ட பிறகு நீங்கள் முடிவுக்கு வரலாம். குருஷேத்திர போரில் அர்ஜுனனை நாளைக்கு நான் கொன்றே தீருவேன் அப்படின்னு பீஷ்மர் வந்து சபதம் போடுறார். இந்த சபதத்தை பார்த்த உடனே பாண்டவர்லாம் பயந்து சாகிறாங்க. ஏன்னா சொன்னது பீஷ்மர், அவர் நினச்சா முடிச்சுடுவார். அர்ஜுனன் இறந்துட்டான்னா மகாபாரத போரே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கௌரவர்களை நம்ம ஒன்றுமே அசைக்கவே முடியாது இல்லையா. அதனால் ஒரு பயம். இந்த நிலைமையில் கிருஷ்ணனுக்கு தூக்கமே வராமல் ஒரே பதட்டமாக இருக்கார். கிருஷ்ணனுக்கு தூக்கமே வரல. உடனே அர்ஜுனன் தேடி போகிறார். ஏன்னா வெடிஞ்சா அர்ஜுனனை கொண்டுவங்கிறாரு. நேராக ஓடி போய் அர்ஜுனை போய் பார்க்குறாரு. அப்போ தான் அவர் தூங்கி எழுந்திருக்கிறார். இல்லை இவ்வளோ நேரம் தூங்கி இருந்துட்டு எழுந்திரிச்சு வராருன்னா கிருஷ்ணருக்கு எப்படி இருக்கும்? கேட்குறாரு, நானே குழம்பி போயிருக்கேன், உடனால எப்படி இவ்வளோ நிம்மதியாக தூங்க முடியுது அப்படின்னு கிருஷ்ணன் அர்ஜுனை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அர்ஜுனன் சொல்கிறார், நான் தான் சரணடைஞ்சிட்டேனே உங்ககிட்ட, என் கவலை உன் கவலை அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறார். கிருஷ்ணனுடைய பக்தியில் என்னை மிஞ்சு யாருமே கிடையாது உலகத்தில் அப்படிங்கிற எண்ணம் அர்ஜுனனுக்கு இருக்குது அப்படிங்கிறத கிருஷ்ணன் உணர்ந்துட்டு, இந்த கர்வத்தை நம்ம எப்படியாவது சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு கிருஷ்ணன் முடிவு பண்ணி, வா ஒரு இடத்துக்குன்னு சொல்லி கூட்டும் போகிறார். எங்கே ஏதுன்னு கேட்கவே இல்லை, பின்னாடியே போயிட்டுருக்கார். கிருஷ்ணன் நேராக ஒரு அரண்மனைக்கு போகிறார். போனால் அந்த அரண்மனையில் ராஜாவும் அவங்களுடைய மனைவி அவருடைய ஒரே பையன் மூணு பேரும் வந்து கிருஷ்ணரை வரவேற்கிறாங்க. கிருஷ்ணர் கேட்குறார், உங்களுக்கு என் மேலே பக்தி இருக்குல்ல? ஆமாம் சுவாமி, நான் என்ன கேட்டாலும் தருவீங்கல்ல, உயிரை கேட்டாலும் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணர் அர்ஜுனை பார்க்குறாரு. அந்த ராஜா குடும்பத்தில் கேட்குறாரு, நான் ஒன்று கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பீங்களான்னார். என்ன வேணும் சுவாமின்னு, நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு, அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், நான் கேட்கும் பொழுது நீங்கள் கொடுக்கும்போது இங்கே யாருடைய கண்ணிலையும் தண்ணி வரக்கூடாதுங்கிறார். அந்த கண்டிஷனோடு அவர் கேட்குறார், உங்கள் மகனுடைய உடம்பை ரெண்டாக பிளந்து வலதுபுறத்தை மட்டும் எனக்கு கொடுங்கன்றார். இதை கேட்ட உடனே ராஜாவும் தன் மகனை கூப்பிட்டு கோடாலையில் வெட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறார். அப்போது அந்த பையனுடைய இடதுகள் வந்து தண்ணி கொட்டுது. கிருஷ்ணர் என்ன கண்டிஷன் வச்சார், நீங்கள் கொடுக்கும்போது யார் கண்ணிலையும் தண்ணி வரக்கூடாதுன்னு. ஆனால் இடதுகளில் தண்ணி வருது அந்த பையனுக்கு. அப்போ ராஜாவை பார்த்து கேட்குறார். உடனே அந்த பையனே பேச ஆரம்பிச்சிடுது, பகவானே என்னுடைய உடலில் வலது பாகம் பூரா நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அது ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த இடது பாகம் தன்னையும் எடுத்துக்கலையேன்னு அந்த இடது பாகம் அழுகுது பகவானே அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறது. அப்போ தான் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்க்குறார். பார்த்தவொடனே அர்ஜுனன் சாஷ்டாங்கம் கிருஷ்ணரை பிடிச்சிக்கிட்டு, தெய்வமே நான் சிறு பிள்ளை, நான் தெரியாதனமாக எனக்கு ஒரு கர்வம் இருந்தது, என் அளவுக்கு உங்ககிட்ட யாரும் பக்தியாக இல்லைன்னு, என் கண்ணு முன்னாடி இப்படிப்பட்ட பக்தியை பார்த்து நான் நிச்சயமாக என்னுடைய கர்வத்தை மாற்றிக்கிறேன்னு சரணடைஞ்சு அப்படியே விழுந்தார். அதனால் பக்தியில் நான் ஏதோ கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. என்னை விட பக்தியான ஆழமான தீவிரமான அன்னை பக்தர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. எவ்வளவு சாதகர்கள், எவ்வளவு ஆத்மார்த்தமான தொண்டர்களாக இருக்காங்க, பல லட்சக்கணக்கான மக்களை நான் பார்க்குறேன். அன்னைக்காக வாழ்கிற, பகவானுக்காக வாழ்கிற, அவங்க கொள்கை பிடிப்பில் அவர்களுக்காக நிறைய பேர் அர்ப்பணிப்போட நான் பார்த்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, நான் பார்க்காதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க முன்னாடிலாம் நான் வெறும் தூசு. இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வேலையை எடுத்து செஞ்சிட்ருக்கிறீங்க. நீங்களே எனக்கு முன்னாடி எவ்வளவோ அன்னை பக்தர்கள் இருக்கிறாங்க, நான் வெறும் ஒரு சின்ன ஒரு கடுகளவு ஒரு தூசி தான்மா அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னீங்க. இதுலேருந்து எங்களுக்கு என்ன புரியுதுன்னா, எங்களுக்கு இன்னும் அந்த பணிவு வேணும்னு எங்களுக்கு புரியுதுங்க சார். உங்களை பார்த்து அந்த பணிவை நாங்கள் கற்றுக்கணும் சார். ரொம்ப நன்றி சார். சார், இப்போ வந்து அன்னையினுடைய பிறப்பு, அவங்களுடைய அப்பா அம்மா அவங்க எந்த இடத்துல பிறந்தாங்க,
அப்படின்ற மாதிரி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்முடைய தெய்வீக அன்னையனுடைய பயோகிராஃபி அப்படின்னு பேச ஆரம்பித்தா அது பெரிய கடல். அது நீங்கள் கேட்டதுக்காக சில விஷயங்களை மட்டும் பேசிக்காக மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அன்னையினுடைய அப்பா மௌரிஸ் அல்பாசான்னு பேர். அவர் வந்து துருக்கி நாட்டோட பேங்க் ஓனர். அவர் துருக்கி நாட்டோட பேங்க் ஓனர். நம்ம அன்னையுடைய அம்மா பெயர் வந்து மதில்டா இஸ்மலூன் அப்படின்னு அவங்க அழைப்பாங்க. எகிப்தில் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அப்பா துருக்கியாக இருந்தாலும் அம்மா எகிப்தாக இருந்தாலும் அவங்க ஃப்ரான்ஸில் தான் இருந்தாங்க. அப்போ அன்னை பிறந்த ஊர் ஃப்ரான்ஸ். அப்போ அவங்களுடைய இயல்பான பெயர் வந்து மிரா அல்பசா அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் டிவைன் மதர் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல சொன்னார். மிரா என்ற பெயர் பகவான் கிருஷ்ணருடைய சம்பந்தப்பட்டது. அவருடைய வருகைக்கு பிறகுதான் ஆசிரமம் பெரிய அளவுக்கு உருவானது எல்லோருக்கும் தெரியும். 1878 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை 10:30 இந்த புவிக்கு வந்தார். இந்த புவியை திருவுருமாற்றம் செய்து பிரம்மாண்டமான உலக மாற்றத்துக்கு வித்திட்டு பகவான் ஸ்ரீ அரவிந்தனுடைய கனவுகளையெல்லாம் நனவாக்கி இறைவன் எப்படி இருப்பான் என்பதை கண்முன்னால் நமக்கு வாழ்ந்து காட்டிவிட்டு 1973 நவம்பர் மாதம் 17ஆம் தேதி 27-25 நம்மிடமிருந்து விடைபெற்றார். அதாவது மகா சமாதியானார். இன்றும் சூட்சும உலோகத்தில் இருந்து கொண்டு நம்மை எல்லாம் காத்தருள்கிறார். அவரை பற்றி விரிவான விஷயங்களை நாம் பல்வேறு நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். சார், அன்னையினுடைய பிறப்பிடத்தை பற்றி நாங்கள் கேட்டோம். நீங்கள் கொஞ்சமாக சொன்னாலும் அதில் நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் அதில் நிறைஞ்சு இருந்தது. இதை பற்றி நீங்கள் திரும்பவும் பேசலாம் சொல்லிட்டுன்னு சொல்லின்னுக்குறீங்க. அடுத்தது நம்ம வழக்கம் போல் சொல்கிற நம்ம ஆசிரமத்தினுடைய கதையிலிருந்து ஒன்று சொல்லுங்கள் சார். சோபாமித்ரா அப்படிங்கிற ஒரு சாதகியை பற்றி நம்ம ஒரு எபிசோடில் பேசியிருக்கோம். அவங்க தன்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அன்னையை பால்கனியில் தரிசனம் பண்ணிவிட்டு அன்னையை நேரில் போய் பிறந்தநாள் தரிசனம் பெறுறாங்க. அப்போ அன்னை மாலை நம்முடைய விளையாட்டு மைதானத்துக்கும் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோபாமித்ராவே கையால் தைச்ச சல்வார் கமிஷன்னு அந்த ட்ரெஸ்ஸு, அதை ஒரு பாக்ஸில் போட்டுக்கிட்டு ஒரு ஃப்ளவர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ப்ளே கிரவுண்டுக்கு போகிறாங்க. அன்னை முன்னாடி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த சல்வார் காமிஸ் கொடுத்துட்டு மலரில் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அன்னை தன்னுடைய இரண்டு கைகளால் சோபாமித்ரா மேலே வச்சு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு என் கண்ணை உத்துப்பாங்கிறாங்க. இவங்களும் சோபாமித்ராவும் அன்னையோட கண்ணை பார்க்குறாங்க. அன்னையின் கண்களில் என் கண்களும் கரைந்து என்னை சுற்றி இருந்த எல்லோரும் மறைந்து அங்கிருந்த விளையாட்டு மைதானமும் மறைந்து ஏன் இந்த உலகமே மறைந்து நான் அன்னையின் கண்ணில் கரைந்து நான் என்பதை இல்லாமல் மறைந்து நானும் அன்னையும் மட்டுமே அங்கே இருந்து அன்னையாகி போனேனே அந்த நாளை நான் எப்படி மறக்க முடியும்? அது வெறும் பிறந்த நாள் இல்லை, நான் அன்னையாகவே மாறிப்போன நாள் அப்படின்னு அந்த நாளை நினச்சி 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 சொல்லுவாங்க. அவ்வளவு பெருமையாக சொல்லுவாங்க. அன்னையின் கண்களை பார்த்தால் இந்த அகிலமே மறந்து போகும். ஏன்னால் அவள் அகிலாண்ட நாயகி இல்லையா. அவள் கண்களை பார்த்து நம்மை மறப்பதற்கு ஒரு வாய்ப்பு, நம்மை அவளிடம் ஒப்படைத்து அவளாகவே மாறுகிற ஒரு வாய்ப்பு நமக்கு நாளைய தினம் அன்னை அவதரித்த திருநாள் கிடைத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அன்பர்கள் ஒன்று அருகாமையில் உள்ள மையங்களுக்கு போங்க, இல்லை பாண்டிச்சேரி ஆசிரமத்துக்கு போங்க. நாளைய ஒரு நாளாவது அன்னையின் கண்களை உற்று நோக்கி அந்த கண்களுக்குள்ளே சோபாமித்ரா போல் கரைந்து நீங்கள் காணாமல் அன்னைக்குள் போய் அன்னையின் ஆன்மாவிலே நிரந்தரமாக ஒரு இடத்தை பிடித்து கொள்ளுங்கள். நாளை அவதார திருநாள், நம் எல்லோருக்கும் அவதார திருநாள். நம்ம கடைசியாக நம்ம ஆசிரம கதையிலைங்க சார், நீங்கள் சொன்னக்கூடிய விஷயம் நம்ம சோபாமித்ராவுடைய பிறந்தநாளாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிறந்தநாளாக இருந்தாலும் சரி, அது அன்னையினுடைய அவதார திருநாளாக இருந்தாலும் சரி, அன்னையினுடைய பார்வைக்கு அவ்வளவு ஒரு சிறப்புன்றத நீங்கள் சொன்ன விஷயத்தை வச்சு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சார். அன்னையினுடைய பிறந்தநாள் நம்ம எல்லோருடைய பிறந்தநாளும் சொல்லிட்டுன்னு சொன்னீங்க, 100க்கு 100 உண்மைங்க சார் நீங்கள் சொன்ன விஷயம்.
அதனால் நாளைக்கு எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே, இல்லை நாங்களாக இருக்கட்டும், எல்லா அன்பர்களும் அன்னையினுடைய பார்வையில் நாங்கள் கரைந்து மறைந்து அன்னைக்குள் போய் அன்னையாகவே நாங்கள் வாழணுன்ட்டுன்னு அன்னையை நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் சார். எங்களுடைய ஆன்ம விழிப்புக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லி எங்களுக்கு எல்லாருக்கும் எளிமையாக புரிய வச்சு அன்னையை நெருங்க வச்சதுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி சார். நன்றி, வணக்கம். பாலன கருத்து அம்பருக்கா ஆதார